நாம யாருடைய காரியங்களை செய்யறோம் நாம இவருக்கு சொந்தக்காரர் என்று பார்த்தோம் நாம யாருடைய காரியங்களை அல்லது யாருக்கு சொந்தக்காரரா மாறி இருக்கிறோம் அல்லது யாருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்றோம் அப்படின்னா இப்ப இந்த பாருங்க உங்களுக்கு நீங்க பார்க்க பார்க்க அல்லது கேட்க கேட்க உங்களுக்கே புரிய ஆரம்பித்து விடும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்ப பிசாசு இப்போ நாம இவருக்கு சொந்தக்காரர் நாம பிசாசுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல அப்ப பிசாசுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இல்லை ஆனால் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா பிசாசுக்குரியதான காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பிசாசுக்குரியதான காரியத்தை ஒட்டு மொத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஏதாவது பிதாவுக்குரிய வார்த்தைகளை பிதாவுக்குரிய காரியங்களை பிடிச்ச மாதிரி நாம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா செய்கிறாங்க எவ்வளோ தெரியுங்களா நூற்றுக்கு ஒரு தான் செய்கிறாங்க ஒரே ஒரு பிரசன்ட்டு தான் உண்மையாக உத்தமத்தமாக உண்மையோடு உத்தமத்தோடு அவருடைய வார்த்தையை பின்பற்றி ஏதோ ஒரு ப்ரசன்ட் கிறிஸ்தவங்க தான் செய்கிறாங்க அவருடைய இதை செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் உலக பிரகாரமான என் அப்பாவையே எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு இது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும் அவர் சொன்னபடியே நான் வாழணும் நல்லா கவனிங்க ஒரு வீட்டில் ஒரு மகை இருக்கிறா அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க அல்லது எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்ய ஆசைப்படுறேன்றாங்க நல்ல விஷயங்கள் குட் தான் ஆனால் யோசிப்பாருங்க உலக பிரகாரமான அப்பாவுக்கே இப்படி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தை எல்லாத்தையுமே டு இசட்டு கொடுத்த பிதாவுடைய வார்த்தையை ஒண்ணு கூட நம்ம கேட்கலங்க பிதாவுடைய வார்த்தைகளை ஒன்று கூட நாம என்ன செய்யலை அப்படின்னா கேட்கவே இல்லை கேட்கவும் இல்லை அது செவில கூட ஏறவே இல்லை மாறா எது ஏறுது தெரியுமா இப்போ பாருங்க பிசாசுடைய கிரியைகளை பார்க்கலாமா இப்போ நாம இவருடையது செய்கிறோமா அல்லது பிசாசுடையதை செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாருங்க என்னோட கூட சேர்ந்து திருப்பிக்கங்க கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதுல பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் ஒன்று ஒன்றா நீங்க கவனிங்க நாம யாருடைய அதிகமா செய்கிறோம் நாம யாருக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவனுக்கு சொந்தக்காரர் சொந்தக்காரரும் அப்பாவும் எல்லாமே அவர்தான் ஆனா நாம யாருடைய காரியங்கள்லாம் செய்கிறோம் பிதாவுடையது செய்கிறோமா இல்லை மரம் யாருடையது செய்கிறோம் பிசாசுடையது தான் செய்கிறோம் என்னென்னலாம் செய்கிறோம் பாருங்க அதிலோடு கூட சேர்ந்து நாம இந்த வார்த்தையை கவனிங்க பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து கவனிங்க நான் வாசிக்கிறேன் என்னோடு சேர்ந்து கவனிங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவை ஆவன முதலாவதுல சொல்லி இருக்கிறார் விபச்சாரம் இது முதல்ல கவனிங்க மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம் என்று முதல்ல ஸ்டார்ட் பண்றார் இது எங்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா பத்து கட்டளையில் ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருப்பாயாக இதை அப்படியே மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பத்து கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறதான பத்தில் மூன்று விஷயங்கள் வந்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார் ஏசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார் மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பொய்யான இடாதிருப்பாயாக இது மூன்றும் நீங்கள் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் சொல்லியிருப்பார் இந்த மூன்று காரியங்களில் அதில் ஒன்று என்ன அப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஒன்று பாருங்கள் விபச்சாரம் ஒன்று விபச்சாரம் இது நாம் செய்கிறோமா என்கிறதை நீங்கள் சற்று நிதானமாக எண்ணி பாருங்கள் ஒன்று விபச்சாரம் சொல்லியிருக்கிறார் அடுத்தது ரெண்டு என்ன சொல்கிறாரு வேசித்தனம்னு சொல்லியிருக்கிறார் இது நாம் செய்கிறோமான்றதை யோசித்து பாருங்கள் ரெண்டு மூன்றாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசுத்தம் காம விகாரம் சொல்லியிருக்கிறார் சரீரத்துக்குரிய காரியங்களை சொல்லியிருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரக ஆராதனை பில்லி சுனியம் இது எந்த கிறிஸ்தவங்களும் செய்கிறாங்களே செயலியோங்கிறது தெரில பட் இது ஏன் ஆவியானவர் எழுதியிருக்கிறாருங்கிறதும் அவருக்கு தான் தெரியும் பட் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது அவரை பின்பற்றி போகிறதான ரோல் மாடலாக இருக்கிறதான அவரை பின்பற்றி போகிறதான கிறிஸ்தவமாக இருக்கிற நாம விக்கிரக ஆராதனைக்கு போயிருக்கிறோமா தெரில பில்லி சுண்ணியத்துக்கு அல்லது மந்திரவாதிகளை தேடி போயிருக்கிறோமா நிறைய நிறைய கேள்விப்படுற விஷயங்கள் என்ன மந்திரவாதியை மந்திரவாதி கிட்ட போகிறது கிட்ட செயல்படுகிறது நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் கூட மந்திரவாதி கிட்ட போய் மந்திரத்தை கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லது குறி கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் மாறி போயிடுச்சு இன்றைக்கு நவீன உலகத்தில் அப்போ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிள்ளி சூனியம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பகை ரெண்டாவது பகை இந்த பகை இல்லாத கிறிஸ்தவங்களே கிடையாது ஆனால் நாம் யாருக்கு சொந்தக்காரங்க பிதாவுக்கு தான் ஆனால் இப்போ நமக்கு யார் சொந்தக்காரங்க பிசாசு தான் அப்போ பிசாசுக்குரிய வேலைகளை செய்கிறதான நான் ஆயத்தமாக முடியுமா பகை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா பிதா சொன்ன வார்த்தையை ஒன்றாவது கேட்டு மாற்றிக்கொள்ள இருக்க முடியுமா முடியாது பகை இல்லாத கிறிஸ்தவங்களே கிடையாது பகை இல்லாத கிறிஸ்தவங்க இல்லை பகை இல்லாத போதகர்களும் இல்லை இல்லை எல்லாருக்குமே பகை இருக்குது போதகர்களுக்குள்ளேயும் பகை இருக்குது வேதத்தை தூக்குறது அண்ணா எல்லாருக்குமே பகை இருக்கிறது சொத்துல பகை பணத்துல பகை அக்கா அக்கா வந்து தம்பிய பகைச்சிக்கிறது சொத்துல அதுவும் இல்லாம அண்ணன் தங்கச்சியை ஏமாத்துறது இதுன்னு வேதத்தை எடுத்துக்கிட்டு சபைக்கு போறோம் யாரு கேட்டா நாம கிறிஸ்தவர்கள் இந்த மூணு அப்ப பாருங்க நாம கிறிஸ்தவர்களா பாருங்க அல்லது பிதா சொன்னதான வார்த்தையில ஒன்று கேட்டு என்ன நான் ஆயத்த ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுதா இல்லையே ஒன்று மாற்றிக்க முடியலையே அப்போ இந்த பகையும் இந்த பகையும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்குள்ள இருக்குமானா அப்போ இவருடைய வார்த்தை எங்கே இருக்கும் உள்ள இருக்காது அப்ப கேட்க முடியாது அப்ப உங்களை நீங்கள ஆயத்தம் ஆகிக்க முடியாது குமாரனுக்கு முன்னாடி உங்களை நீங்க பாத்திரவானா நிக்கிறதுக்கு முடியாது உங்களுக்குள்ள பகை அதிகமா இருக்குது அதிக கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க என்ன பகைன்னா சொத்து பணம் வரதட்சணை இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு அதை கொடு இதை கொடு என்னையா நீங்களாம் கிறிஸ்தவமா நம்மளாம் பின்பற்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடு உங்க இது கொடுக்கல பக உணர்வோடு கூட வாழும் பொழுது சொந்தக்காரரா இருக்கிற அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதான சொந்தக்காரருடைய வார்த்தைகள் எப்படி நம்ம செவிக்குள்ள போகும் போகாதே அப்போ இந்த பக உணர்வோடு கூட வாழும் பொழுது என்னதான் கிறிஸ்தவங்க நேராக ஆலயத்தில் போய் உட்காந்து அவங்கள மாதிரி அந்நிய பாசை பேச முடியாது அவங்கள மாதிரிலாம் பிரசங்கிக்க முடியாது பிரசங்கிச்சா அவ்வளோ அழகாக பேச பிரசங்கிக்கிறாங்க ஆனால் அவங்க உணர்வுகளும் பணம் சொத்து வருமானம் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள பல ஆசைகள் இருக்கும் பொழுது பேசுறது மாத்திரம்தான் நமக்குள்ள அவ்வளோ அழகாக பேசுறது ஆனால் அவங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு பகங்கிற உணர்வு இருக்கு கூட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் பணம் ஏமாற்றம் ஏமாத்துறது ஆனால் அப்பா சொல்லியிருக்கிறாரு உனக்குள்ள பகை இருக்கக்கூடாதுயான்னு எந்த அண்ணா இந்த அப்பா தாயின் வயிற்றில் வடிவு அமைத்த அப்பா நம்மளை பிரம்மிக்கத்தக்க அவரை போல அவ்வளோ அழகா உருவாக்குனவர் இந்த அப்பா இந்த அப்பா வார்த்தை ஒன்று கூட நம்ம கேட்கறது இல்லை இது எல்லாம் அவருக்கு சொந்தம் டோட்டல் எல்லாமே அவருக்கு சொந்தம் ஆனால் நாம யாருக்கு சொந்தமாக மாறிட்டோம்னா பிசாசுக்கு சொந்தமாக மாறிட்டோம் அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க பகை விரோதம் இந்த பகையும் விரோதமும் அப்படிதான் ஆகுது என்ன ஆகுது அப்படின்னா அவன் என் சொத்தில் பாதி கொடுக்கல அவன் எனக்கு இது தரல அவங்க எனக்கு இது கொடுக்கல அவங்கட என்ன பேச்சு எப்படி ஒரு ஒரு காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா பகை உணர்வு விரோதம் சொத்துக்காக இன்ன வரைக்கும் பேசாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பணத்துக்காக பேசாதவங்க நகைக்காக காருக்காக இவருக்கு தாங்க நம்ம சொந்தக்காரன் பாருங்க அவங்க இது தரல அதை தரல எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு இவர் என்னைக்குமே உன்னை ஏமாற்ற மாட்டார் இவர் என்னைக்குமே உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை தாயின் கருவில் உன்னை வடிவமைத்து உருவாக்கி என் சாயலம் என் ரூபத்தின்படி என் சுவாசத்தை உனக்கு நான் தருகிறேன்னு சொன்னேன் இவர் ஒன்னும் ஏமாத்த மாட்டார் உன்னை தெருவில் கையை விட்டுட்டு போக மாட்டார் ஏன்னா நாம் இவருக்கு சொந்தக்காரர் அதனால் இவரை நீங்கள் பார்க்கணும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கக்கிட்ட இருக்கிற பணம் போகும்போது ஒன்றுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது இவர் மாத்திரம் தான் வரப்போகுது இவர் மாத்திரம் இவருடைய வார்த்தை இவருடைய பரிசுத்தம் இவருடைய இது தான் எல்லாமே நம்ம கூட வரப்போகுது ஒன்றும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது அப்போ ஒன்றும் வரப்போகிறதுக்கு இல்லைங்கும்போது அப்புறம் நம்ம மட்டும் ஏங்க பிசாசுடைய இதை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ இதுலேயே ஸ்டார்டிங்லேயே அப்படியே நிற்குது எவ்வளோ கிறிஸ்தவங்க ஜெயம் எடுக்கலை ஜெயம் பெறல அப்படின்னா மந்திரவாதியை தேடி போகிறாங்க பணம் தரல ஏமாற்றப்படுகிறாங்க அப்படின்னா பக உணர்வு அடுத்தது பாருங்கள் விரோதம் அப்போ எல்லாமே அடுத்தது பாருங்கள் பகை விரோதம் வைராக்கியம் என்னதான் பிரசங்கித்தாலும் என்னதான் கேட்டாலும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்ன தெரியுமா செத்தாலும் உன் கூட இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேங்கிற ஒரு வைராக்கியம் வாழப்படுறது ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்பா கிட்ட பேசலை அப்பா குட் பிள்ளைங்க பேசுறதே இல்லை அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய அருமை என்னன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் அப்பான்ற அந்த பாசம் இல்லை எவ்வளோ குடும்பத்தில் அப்பா பிள்ளைங்க பேசாமல் இருக்கிறீங்க அம்மா மக பேசாமல் இருக்கிறீங்க ஒரே வீட்டில் மருமக மாமியார் கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க அதே மாதிரி எவ்வளோ பேர் வாழ்கிறீங்க பிள்ளைங்க அப்பா கிட்ட பேச முடியல மாமியார் மாமனாருக்கு சண்டை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம வாழும் பொழுது யோசி பாருங்க நாம் எப்படிப்பட்ட பகை உணர்வோடு கூட இருக்கிறோம் எப்படிப்பட்ட விரோதத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் இந்த பிசாசோடையது இதை தான் வச்சுக்கினேன் இவனுக்கு தான் சொந்தக்காரனாக மாறிக்கிட்டு இருக்கிறோமே அதாவது நரகத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஆயத்தமாகிகிட்டு இருக்கிறோம் யாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகக்கூடிய வேலைகளை யாருன்னு நம்ம செய்யலை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது எல்லாம் பிரசங்கிக்கிற பிரசங்கியா இருக்குள்ள எல்லா உணர்வுகளும் இருக்கு பகை இருக்குது விரோதம் இருக்குது வைராக்கியம் இருக்குது எல்லாமே இருக்கு அடுத்தது பாருங்க பகை விரோதம் வைராக்கியம் கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் யோசிச்சு பாருங்க அடுத்தது கண்டினியூ ஆகுது கோபம் சண்டை அடுத்து கண்டினியூ ஆகுது சண்டை வந்துருச்சு அப்படின்னா பிரிவினை வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க இந்த அப்பாவுடைய வார்த்தையை ஏதாவது ஒன்று கேட்டு உங்கள் கோபத்தை மாற்றி இருக்கிறீங்களா அல்லது சண்டையை விட்டுருக்குறீங்களா அல்லது வைராக்கியத்தை விட்டுருக்குறீங்களா அல்லது பகையை விட்டுருக்குறீங்களா அல்லது விரோதத்தை விட்டுருக்குறீங்களா ஏதாவது ஒன்று விட்டுருக்குறோமா சபைகளுக்குள்ளேயே அரசியல் வந்துருச்சுங்க அங்கேயும் சண்டை அங்கேயும் விரோதம் அங்கேயும் எல்லாமே நடக்குது ஏ டு ஜெட் நடக்குது அப்போ எப்படி நம்ம ஆயத்தமாகிறது அப்போ உலகம் வந்து ஆயத்தமாகிட்டு இருக்கு எதுக்கு அப்படின்னா அந்திகரிசு வருவதற்கு அல்லது தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறது நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நாம் இன்னும் ஆயத்தமாகல இன்னும் இன்னும் ஆசைகள் அதிகமாகிட்டு தான் இருக்கு கார் மேல கார் வாங்கணும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இடம் வீடு மேல வீடு வாங்கி செய்யணும் இறக்க குணம் இல்லை பிதா சொன்ன வார்த்தைகளை கொடுக்கறது ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து நம்ம உதவணும் செய்கிறவங்க இருக்கிறாங்க நாங்கள் செய்கிறவங்களை பற்றி நான் சொல்லலை இன்னும் சேர்க்கணும்னு ஆசைப்படுகிற கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க இன்னும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எப்படி அப்படியே ரத்தத்தை உரியணுமோ அப்படியே உறிஞ்சு இத்தனி சவரம் அத்தனி சவரம் இது வேணும் அது வேணும் என்ன கிறிஸ்தவமா இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் இவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கணுங்க இவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஒரு நாளும் தெருவில் போய் விட்டுற மாட்டார் நீ அவ்வளோதான் போடா அப்படின்னு விட்டுட மாட்டார் உலக பிரகாரம் மாதிரி என் தகப்பனே தான் பிள்ளைங்களுக்கு நல்லா செய்யணும் நல்லா பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது இவர் செய்ய மாட்டாரா நம்ம ஏசப்பா செய்ய மாட்டாரா நம்ம ஏசப்பா பண்ண மாட்டாரா அந்த உணர்வு ஏன் நமக்குள்ளே வரல அப்போ உணர்வே வராத ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இன்னும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஆயத்தமே ஆகலை ஆயத்தமாகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இதில் மாம்சத்தின் கிரிகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் பொறாமையை சொல்லியிருக்கிறார் கொலையை சொல்லியிருக்கிறார் கொலையாங்கும்போது நல்லா கவனிங்க பொறாமை இதுக்கு இல்லாத கிறிஸ்தவங்களும் இருக்க மாட்டாங்க இருக்கிறாங்க பொறாமையும் இருக்குது அடுத்தது கொலை கோலாங்கிறது என்னென்னா கத்தி எடுத்து குத்துறது கொலை இல்லைங்க தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த குழந்தைய வேணான்னு சொல்லி அழிக்கிறதே கொலைக்குதாங்க சம்மந்தம் இது எத்தனை கிறிஸ்தவங்க செய்கிறீங்க அல்லது செய்கிறோம் யோசிச்சு பாருங்க நாம் தாங்க அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் தான் எல்லாமே இருக்கிறோம் ஆசை தொடர்ந்து அந்த மாம்சத்தின் கிரிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வெறி நிறைய காரியங்களை பார்க்குறோம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆவியின் கனியை பற்றி சொல்லியிருக்கிறார் அடுத்த இருபத்தி நாலாவது வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கணுமா யார் நம்ம அறிஞ்சிருக்கிறது ஆசையும் இச்சையும் ஒன்றும் இல்லை ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே பண்ணலை ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லை ரைட் அப்போ இப்படிலாம் சொல்லியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஏதாவது ஒன்று மாற்றியிருக்கிறோமா மாற்றி இருக்கிறோமா நான் இந்த சபைக்கு போகிறவங்க திரும்பி சொல்கிறேன் சட்டையும் புடவையும் மடியாத பக்கா கிறிஸ்டின்ஸ் எவ்வளோ அவங்க அவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் தான் உன்னதமான இடத்துல போய் உட்காருவோம்னு சொல்கிற ஆட்கள் கூட குடும்பத்தில் எல்லாம் பகையும் விரோதமும் வைராக்கியமும் இருக்குது உட்காந்து நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் செய்தியை கேட்டு சபையில் சாப்பாட்டு நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்துலேயும் இது எல்லாமே இருக்குது இல்லாதவங்க யாருமே கிடையாது நான் எல்லாரோடையும் பேசியிருக்கிறேன் எல்லாருடையும் பேசிக்கிற போது எல்லாருடைய டினாமினேஷனுக்கு போகிறவங்களுடைய உபதேசத்தை நல்லா கேட்கக்கூடிய சபைக்கு போனவங்களுடைய குடும்பத்திலையும் செய்தியை கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பகை விரோதம் சண்டை கோபம் எல்லாம் பிரிவினை எல்லாம் இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம என்ன கிறிஸ்துவை பின்பற்றுறோம் அப்புறம் என்ன கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்குறோம் ஒன்றுமே இல்லை பிதாவுடைய வார்த்தை ஒன்று கேட்டிருப்போமா எங்கள் அப்பாவுக்கு சண்டை பிடிக்காது யாருக்கு நான் பின்பற்றுகிற எங்க அப்பா என் ரத்தம் என் உசுறு எல்லாமே சொல்கிறோம் இவர் இவருடைய வார்த்தை ஏதாவது ஒன்று கேட்டிருப்போம்மா கேட்கல இவர் தான் எல்லாமே இவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம்மா ஒன்றுமே சொல்லலை இன்னும் கேட்டால் இந்த சரீரம் பாருங்கள் இந்த சரீரம் கூட நம்மளுது இல்லைங்க இந்த சரீரம் கூட என்னது கிடையாது இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் இவரும் தான் குரந்தியரில் படிச்சிங்கன்னா தெரியும் சரீரத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் இந்த சரீரம் கூட அவரது தான் சொல்லும் பொழுது விசாசோட இதையை தூக்கி வச்சுக்கிணு உட்காந்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா நானும் கிறிஸ்தவன் நானும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் கிறிஸ்தவங்களா யோசிச்சு பாருங்கள் நாம் அந்த மாதிரி வாழ்கிறோமா அல்லது நாம் அந்த மாதிரி பிதா சொன்ன மாதிரி வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறோமா இல்லையே எதையுமே விடலையே அது கீழே சொல்லியிருக்கிறார் அந்த கலாச்சாரில் கீழே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிக்கிறான் ஆவியின் கனியோ அன்பு இருக்கா எந்த கிறிஸ்தவங்கத்துக்கெல்லாம் அது இருக்குதாப்பா சொல்லுங்க ஐயா இல்லையே உங்கள்கிட்ட பணம் இருந்தாக்கா வேற மாதிரி ஆகிற உன்னை விட உன்னை விட வசதிக்கு கீழே இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஏளனமா கேவலமா பார்க்குற உன்னை வசதி வந்து உனக்கு வசதி வந்தது உன்னை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு அப்படின்னா உன் நிமித்தமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை போகணுங்கிறதுக்கு தான் நீயே வச்சுக்கிட்டு அனுபவிக்கணுங்கிறது அல்ல நீ மற்றவர்கள் ஏழை எளிய மக்களை கொடுத்து நீ போசித்து நடத்தணுங்கிறதுக்காக கருத்து உன்னை உயர்த்தி வச்சிருக்கிற யார் திரும்பி சொல்லுகிறேன் யாருடையது இந்த சரீரம் கூட யாருடையதுன்னா அவருடையது எல்லாமே அவருடைய இதுன்னு இருக்கும் பொழுது பிசாசுடைய தூக்கி வச்சுக்கிட்டு நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவருடைய குணம் அப்படி இல்லை யார் உங்கள் அப்பா யார் அப்பா எவ்வளோ அன்பு சாந்தம் சமாதானம் உள்ளார் புல்லவர் எப்படி கோவப்படுது பூமியில் சொல்கிறோம் இல்லையா இந்த அப்பா அப்படிப்பட்டவங்க தான் அன்புள்ளவங்க சமாதானம் உள்ளவங்க யாவருடன் ஐக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமை உள்ளவங்க எல்லாமே இவங்க அப்படிப்பட்டவங்க புள்ள நாம் எப்படி தெரியுமா கொலை செய்கிறோம் பகை செய்கிறோம் விரோதம் இருக்குது சண்டை எரிச்சல் எல்லாமே இருக்குது எல்லாமே இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதான நாம் இப்படிப்பட்டதான காரியங்களில் செய்கிறோமா எப்படிப்பட்ட காரியம் செய்கிறோமா அப்பாவுடைய காரியத்தை செய்கிறோமா அப்பா அன்புள்ளவர் அப்பா சமாதானம் உள்ளவர் அப்பா சாந்தம் உள்ளவர் புள்ள நாம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறோமா கிறிஸ்துவ குடும்பம் எங்கள் குடும்பம் கிறிஸ்துவ குடும்பங்க கோபப்படாத கிறிஸ்துவ குடும்பம் இருக்கா சண்டைப்படாத கிறிஸ்துவ குடும்பம் இருக்கா அப்போ நம்ம என்ன கிறிஸ்துவ குடும்பம் ஆவியன் கனி அன்பு இல்லை பிசாசு தான் இருக்குது விசாசு தான் எல்லாமே இருக்குது சொந்தக்காரர் அப்பாவுடையது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வாழல அப்பா போல இல்லை நாம அப்பா போல நம்ம இல்லை அப்பா போல வாழல அப்பா போல பேசலை அப்பா போல் நடக்கலை எல்லாமே பாருங்கள் ஒன்று ஒன்றை சாயலும் ரூபமும் ஜீவ சுவாசமும் காற்று ரத்தமும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் இனி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் ஆனால் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா இது எல்லாம் வேணாம் இது எல்லாம் வேணாம் எனக்கு நாம சொல்கிறது இது எல்லாம் வேணாம் எனக்கு என்ன தேவை அப்படின்னா விசாசு கொடுக்கறதான ஆசை பணம் ஆசை பொருள் ஆசை சொத்து ஆசை கூட பிறந்த அக்காவையும் கூட பிறந்த அண்ணனையும் கூட பிறந்த தங்கச்சியும் கூட பிறந்த தம்பியையும் எல்லாவற்றையும் ஏமாற்றக்கூடிய ஆசைகள் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது அதிகமாக போதும் இது போதும் நமக்குள்ளே இல்லவே இல்லை நம்ம அப்பா அவரு அவர் தேவையில்லை அவர் வேணவே வேணாம் நம்ம ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் பிசாசுடைய காரியங்களை செய்யணும் நிறைய செய்கிறோம் என்னென்னலாம் செய்கிறோம் பாருங்கள் ஒன்று இது செய்கிறோமா இன்னொன்று என்னோட கூட சேர் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் கொலேசியரின் நிறுவம் மூன்றாம் அதிகாரத்தில் மறுபடியும் அந்த ஐந்தாவது வாசனத்திலேருந்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் இச்சை விக்கிரக ஆராதனை பொருளாசை இவைகளை எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களில் அழித்து போடுங்கள் அழகாக எழுதியிருக்கிறார் யார் நம்ம அப்பா எழுதியிருக்கிறார் ஆனால் பிசாசு ஒன்றையும் விட்டுடாத பொருளாசை கேளு இவ்வளோ சவரம் கேளு இவ்வளோ நகை கேளு அடுத்தது பெண் வீட்டார் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா பையனுக்கு சொந்த வீடு இருக்கா சொந்த இடம் இருக்கா சொந்தமாக ஏதாவது இருக்கா ஆனால் அவங்க எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நல்ல பையனா கர்த்தருக்கு பயப்படுகிற பையனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா ஈசாக்கை போல் தியானம் பண்ணுறானா ஜெபாலயத்துக்கு கரெக்டாக போகிறானா தன்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒன்று சபைக்கு கொடுக்குறவனாக இருக்கிறானா கர்த்தருக்கு பயந்து ந சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் சொன்னது போல் கர்த்தருக்கு பயந்து நடுக்கிற மனுஷனாக இருக்கிறானா இதை பார்க்குறதுல பெண் வீட்டார் மாறான் என்ன நினை பார்க்குறாங்க தெரியுமா பையன் மாதம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா சொந்த வீடு இருக்கா எல்லாம் இருக்கா இதை தான் பார்க்குறாங்க ஆனால் எதை பார்க்கல தேவ பயனை ப பயந்து நடக்கிறானா கர்த்தருக்கு உரியவனாக இருக்கிறானா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறானா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறானா இதெல்லாம் இது தேவையில்லை பெண் வீட்டாருக்கு இது தேவையில்லை மாப்பிள்ள வீட்டாருக்கு அது தேவையில்லை எது தேவையில்லை ரெபே காலை போல் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறானா அல்லது ரூத்தை போல நல்ல பக்தியை கர்த்தரை பிடிச்சிக்கொள்றவளாக இருக்கிறாளா எஸ்தரை போல எப்பொழுதும் ஜவம் பண்றவளா இருக்கிறாளா இது இல்லை இது தேவையில்லை பெண் வீட்டிலேருந்து எத்தனி சவரம் வேணும் பெண் இருந்து காரு வேணும் சொத்து வேணும் அது வேணும் இது வேணும் புத்தி உள்ள ஸ்திரீ வேணாம் அடுத்தது வீட்டை கட்டுறவெல்லாம் இருக்கணும் அது வேணாம் எதுவும் வேணாம் எதுதான் தேவை அப்படின்னா கார் வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் புகழ் வேணும் எல்லாம் வேணும் மாப்பிள்ளை வீடு பொன் வீடு என்ன பார்க்குது அப்படின்னா பையன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் அப்பா சொல்கிறார் இதெல்லாம் வேணாம் அவரை போல் இருக்கிறானா பெண் வீட்டார் அவரை போல் இருக்கிறானா நம்பி கொடுங்க ஏன்னா அப்பா போல தான் புள்ள அப்பா எப்படி அப்படிதான் அப்பா தியானம் பண்ணுறார் கட்டாயமாக தியானம் பண்ணுவான் அப்பா அவனுக்கு நீ கொடுத்தினா உன்னோட உங்களுடைய உங்களுடைய மகளை அவ்வளோ அழகாக பார்த்துக்குவார் காரணம் எதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது விட்டாச்சு அப்பாவுடையது ஆயத்தமான வேலைகள் எதையுமே நம்ம செய்யலை விட்டாச்சு அப்போ மாற என்ன செய்கிறானா பிசாசுடைய இதை தான் செஞ்சிக்கிட்டு உக்காந்துருக்குறோம் அப்போ பிசாசுடைய செய்கிறதான நாம் இதெல்லாம் செய்கிறோம் இது மாத்திரம் இல்லை இன்னும் இருக்குது பாருங்கள் தீமத்தைக்கு ரெண்டு தீமத்தை எழுதின நிறுவம் மூணாவது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா கடைசி நாட்களில் மேலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அழகாக அங்கே சொல்லியிருக்கிறார் ரெண்டு தீமத்தையும் மூணாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா எப்படின்னா மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்களாம் இப்போ இதெல்லாம் படிக்கும்பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா விட்டுடு அப்படின்றார் இதெல்லாம் விட்டுடு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்ட்டார் உங்கள் அப் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஒருவேளை உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அல்லது உங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம் உங்கள் அண்ணன் இருக்கலாம் உங்கள் அக்கா இருக்கலாம் தம்பி இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னா விட்டு விலகு அப்படிங்கிறார் ஏன்னா உங்கள் அப்பா தான் சொல்லியிருக்கிறார் அதாவது நம்ம அப்பா சொல்லியிருக்கிறார் நம்ம அப்பா யார் அப்படின்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இவங்களெல்லாம் விட்டு விலகு அப்படிங்கிறார் நம்ம விலகுல கூட தான் வச்சுக்கின்னு இருக்கோம் அப்போ இப்படிலாம் நாம் செய்யும் பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா பாருங்கள் அல்லது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பாத்திரமான் இருக்கிறோமா நீங்கள்லாம் ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டா சோர்ந்து போய் உட்காந்து ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறீங்க அப்பா அதை சொல்கிறதுக்கே நாம் தகுதி இல்லைங்க அப்பான்னு கூப்பிட்றது தகுதி கிடையாது ஏன் அப்படின்னா அப்பா எவ்வளோ அன்பு சாந்தம் உள்ளே பகையும் விரோதமும் வைராக்கியமும் சண்டையும் பொருளாசையும் அதுவும் இதுவும் நாம் வசதி நாம் பணம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற ஏழ கிறிஸ்தவங்களை பார்த்தா அல்லது கிறிஸ்தவங்க சபைக்குள்ளே வந்தால் ஏளனமாக பார்க்குறது அவரும் பார்ப்பார் ஒரு நாளைக்கு உன்னையும் ஏளனமாக பார்ப்பார் நீ என் பிள்ளைளடா அப்படின்ட்டுவார் அதுக்கு நேரம் எங்கே போயிருந்தால் இவனுடைய இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கே அப்படின்னா நரகம் நரகத்துக்கு தான் நம்ம போயாவும் நாம் கிறிஸ்தவங்களாக யோசிப்பாருங்க அப்போ இப்படிப்பட்ட செய்கையோடு இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்கிற நாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களாக அல்லது ஆயத்தம் ஆகிட்டோமா அல்லது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பாத்திரமானால் நாம் மாறியிருக்கிறோமா மாறல இன்னும் மாறல இன்னும் ஆயத்தமாகலை அதனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏசு வர போகிறாரு ஏ வரப்போகிறார் அவர் போறாரு தான் அவர் வராமலே இருக்க மாட்டார் வரப்போகிற தான் போகிறதுக்கு நீ ரெடியாங்கிறது தான் இல்லை நார் ரெடியாங்கிறது தான் அல்லது நாம் ரெடியாங்கிறது தான் தெரியல அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளோடு இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது கத்துற உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாரா யோசிச்சு பாருங்கள் நாம் அவருடைய பிள்ளையாய் மாறுறதுக்கு நாம் தகுதி உடையவர்களாயிருக்கிறோமா பாத்திரவான்களாய் மாறியிருக்கிறோமா இல்லையே பிரியமானவர்களே இப்போ மாற நாம் என்ன செய்கிறோம் பிசாசனுடைய கிரியகளை தானே செய்கிறோம் நிறைய அவனுடைய காரியங்களை தானே செய்கிறோம் ஏமாத்துறது எத்தனை கிறிஸ்தவங்க ஏமாத்துறாங்க வேதத்தை எடுத்துட்டு நானும் சர்ச்சைக்கு போகிறேன் நானும் ஆலயத்துக்கு போகிறேன் நானும் ஆண்டவரை போய் உட்காந்து ஆராதிக்கிறேன் அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன் அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ஆனாலும் உலக வாழ்க்கை உலக சபையை விட்டு வெளியே வந்த உடனே டோட்டல் சேஞ்ச் ஆகிடுது எப்படி ஒரு காரியங்கள் நாம கிறிஸ்தவங்க நாம் ஆயத்தமாக ஆயத்தமாகலையே ஆயத்தமாகாத ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ஆயத்தம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்கிறோம் மீண்டும் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை பார்த்து செபிக்க போகலாம் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்னும் ஆயத்தமாகக்கூடியதான வேலைகளை நாம் இன்னும் செய்யலை இன்னும் ஆயத்தமான காரியங்களை நிறைய வசனம் இதெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத தான் பார்த்தோம் முதல்ல நாம் யாருக்கு சொந்தக்காரர்னு பார்த்தோம் ரெண்டாவது நாம் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத பார்த்தோம் மூணாவது தான் விட வேண்டியதை விட்டு எதை நாம் ஆயத்தமாகணும் எதை நாம் செயல்படுத்தணுங்கிற விஷயங்களை வரும் நாட்களில் தியானிக்கலாம் உங்களோடு ஆவியானவர் கிரியை நடப்பிப்பராக கண்களை மூடி ஒரு நிமிஷம் செபிக்கலாம் அன்புள்ள பிதாவே இந்த நல்ல நல்ல வேலைக்காக நன்றி உள்ள ஹயத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் யார் நாங்கள் யாருடையவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம் யாருடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்றால் விசாசனுடைய காரியங்கள் எல்லாமே செய்கிறோம் எங்கள் அப்பா பிதாவுடைய வார்த்தைகளை கேட்டு போல நாங்கள் நடக்கிறதுக்கும் போல வாழ்கிறதுக்கும் அவரை போல் கட்டுறதுக்கும் அவருக்குள்ளே வேரூன்றி வளர்வதற்கும் நாங்கள் இன்னும் வளரலை ஆயத்தமாகலை கட்டப்படலை நடக்கலை எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களே செய்யுங்க உண்மை போல எங்களை மாற்றுங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க பெரிய காரியங்களே செய்ங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமாம் ஆமாம் அண்மையான தேவ ஜனமே உங்களுக்கு இந்த செய்தி அல்லது இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபிங்க எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்க எங்களுடைய ஊழியத்திற்கு தேவைகள் நிறைய இருக்கிறது கத்தர் உங்களோடு பேசி கிரியை நடப்பித்திருப்பாரானால் கீழே எங்களுடைய கூகுள் பே கொடுத்துருக்குறோம் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமையா